அனைத்து ஞானிகளையும் பணிந்து அனைத்திற்கும் மூலமாகிய இந்த இயற்கையை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் நட்பு. இந்த நட்பு அப்படின்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது இந்த ஸ்கூல் லைஃப்பும் காலேஜ் லைஃப்பும் தான். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து நட்புக்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, உதவி செய்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து நட்புக்கு ஒரு பெரிய இலக்கணமாக வாழக்கூடிய பருவம் வந்து அந்த பருவம் தான். அதனால் அதுதான் ஞாபகம் வரும். இந்த பதிவில் நம்ம நட்பு அப்படின்னா அதை பற்றி மட்டும் பேச போகிறதில்ல, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய பயணத்தில் நீங்கள் யாரெல்லாம் கூட வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மிக முக்கியமாக தீர்மானிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன வயசில் நான் வந்து ஒரு பெரிய டான்சர் ஆகணும், சினிமாவில் வந்து ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு எனக்கு இருந்தது. அப்போது நான் யார் கூடலாம் சேர்ந்தேன் அப்படின்னா அந்த டான்ஸ் ஆடுறவங்க, சினிமாவில் வந்து கான்டாக்ட் இருக்கிறவங்க, உதவி இயக்குநர்களாக இருக்கிறவங்க இவங்கக்கிட்டலாம் நான் கான்டாக்ட் வச்சுட்டு இருந்தேன். அவங்களுடைய பழக்கம் இருந்துகிட்டே இருந்தது. காலப்போக்கில் பல விஷயங்கள் மாறி என்னுடைய மனநிலைமையும் மாறி என்னுடைய தொழிலும் வந்து மாறிச்சு. அதாவது அந்த சினிமா அப்படின்ற டான்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேறு ஒரு பயணத்துக்கு மாறும் பொழுது அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொழிலில் என்னை எப்படி நான் நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நட்பு வட்டாரங்கள் எனக்குள்ளே சேர்ந்தது. என்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கும் அதை வந்து சோதித்து பார்க்குறதுக்கும் எனக்கு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சுது. இப்போ அதிலிருந்து ஒரு காலகட்டம் பிரிஞ்சு போய் இந்த ஆன்மீகம், தியானம், தனிமை உணர்தல், தன்னிலை உணர்தல் அப்படிங்கிற ஒரு போக்கு வரும் பொழுது இந்த மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி இந்த வாழ்க்கை பயணத்துக்கு ஏற்ற மாதிரி நட்பு வட்டத்தையோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களையோ வந்து உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட. இதில் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்கு. என்னென்னா எனக்கு முன்னாடி நட்பில் இருந்தாங்க, நண்பனாக இருந்தாங்க, இல்லை ஏதோ ஒரு உறவில் இருந்தாங்க, இப்போ நான் வந்து அவங்கள எப்படி விடுறது, அது வந்து குற்ற உணர்ச்சி அதிகமாகிடுதே, அது தப்பு இல்லையா அப்படின்லாம் கேட்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. உங்களுடைய மனநிலைமையும் சரி, சூழ்நிலையும் சரி, உங்களுடைய எண்ணங்களும் சரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தயவு செய்து இந்த குற்ற உணர்ச்சியை மட்டும் வச்சுக்காதீங்க. இந்த 2007 சிவாஜின்னு ஒரு படம் வந்தது, அதில் வந்து சங்கரும் ரஜினிகாந்தும் ஃபஸ்ட்டு கூட்டணி அமைச்சாங்க. அந்தோடைய விழாவில் வந்து ரஜினிகாந்த் வந்து பேசினாங்க. எப்படின்னா சங்கர் ஏன் இவ்வளோ பெரிய வெற்றிகரமான இயக்குநராக இருக்கார் அப்படின்னா அது ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. அதாவது மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து அந்த போரில் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் யாரெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கணுமோ அவங்க எல்லாரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. கிருஷ்ணர் வந்து தேரோட்டியாக மாறக்கூடிய சூழ்நிலை வந்ததுனால தன்னையும் தேரோட்டியாக மாற்றிக்கிட்டாரு. அதை தவிர அந்த வியூகம்லாம் சூப்பராக அமைச்சார். அது மாதிரி இந்த சங்கர் அப்படின்ற இயக்குனர் தன்னுடைய கனவை வந்து வெள்ளித்திரையில் ஒரு படமாக ஆக்கிறதுக்கு யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியுமோ அந்த நபர்களை பக்கத்தில் வச்சு ஒரு பெரிய டீம் ஒன்று செட் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து அவருடைய சக்ஸஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொன்னாங்க. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் தற்போது எந்த கட்டத்தில் இருக்கீங்களோ அந்த கட்டத்தில் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கோ அந்த மனநிலைமையை வச்சு நீங்கள் வாழ்க்கை பயணம் அடுத்த ஸ்டேஜ் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கேற்ற வட்டத்தில் நீங்கள் இருக்கணும். நட்பு வட்டத்தில், உறவு வட்டத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களை நீங்கள் முன்னேற்றிக்க முடியும். ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா ஒரு காக்காவும் ஒரு புறாவும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இதில் வந்து புறா வந்து ரொம்ப சாந்தமானது, யார் ரொம்பக்கும் போகாது. இந்த காக்கா வந்து எப்படின்னா கொஞ்சம் திருட்டுத்தனம் இருக்கிறது, கொஞ்சம் ஏதாவது வாய்ப்பு கிடச்சிதுன்னா திருடும், மற்றவங்கள பழி போடும், மற்றவங்கள கோல் சொல்லி காமிப்போம். இதெல்லாம் எதிரான ஒரு குணங்கள் இருந்தால் கூட ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இந்த மற்ற பறவைகள்லாம் வந்து புறாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுது, ஏன்னா நீ காக்கா கூட சேராத, அவன் வந்து ரொம்ப கெட்ட பழக்கம் வந்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு பறவை, அது கூட நீ சேராத, உன்னை வந்து இன்றைக்காவது ஒரு நாள் உன்னை வம்பில் மாட்டி விட்டுரும் அப்படின்னு. ஒன்று இல்லை இல்லை, எனக்கு வந்து காக்காவை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், அவன் என் நண்பன் தான், அவன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு புறா வந்து எல்லாரையும் விட்டுட்டு இந்த காக்கா கூட அதனுடைய நட்பை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த காக்காவும் புறாவும் இருக்கக்கூடிய மரத்துக்கு அருகில் வந்து ஒரு வேடவன், அதாவது வேட்டைக்காரத்தை வரான். அவன் வந்து அந்த நாள் ஃபுல்லாக வேட்டையாடணும் அப்படிங்கிறதுக்காக தலையில் வந்து ஒரு தயிர் பானையை ஒன்று சுமந்துட்டு வரான். பக்கத்தில் தோல் பட்டையில் வந்து அந்த வேட்டையாடுவதற்கு தேவையான அந்த உபகரணங்கள்லாம் வச்சுட்டு வரான். இந்த காக்கா வந்து இவனை பார்த்துட்டு எங்கேயோ பறந்து போகிற மாதிரி வந்து அந்த இவன் தலை மேலே இருக்கிற
அந்த தயிர் பானை இருக்குது இல்லையா, திறந்து தான் இருக்குது, அதில் உட்காந்து தயிரை கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே வருது. அந்த வேட்டைக்காரனுக்கு தெரியாமல் அவன் நடந்து போயிட்டே இருக்கான். அந்த காக்கா வந்து குடிச்சிக்கிட்டே இருக்குது. அதுடைய வயிறு ரொம்பின உடனே அந்த காக்கா வந்து பறந்து போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த வேட்டைக்காரனுக்கு தெரியுது, ஏதோ சுமம் குறையிற மாதிரி இருக்கு, தயிர் கம்மியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இறக்கி பார்த்தா தயிர் கம்மியாக இருக்குது. யாரா குடிச்சது அப்படின்னு மேலே இப்படி பார்க்கும்பொழுது இந்த காக்கா பறந்து போயிடுச்சு. அந்த மரத்தில் புறா இருந்தது இல்லையா, அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு. இந்த வேட்டைக்காரன் இப்போ இந்த புறா தான் சாப்பிட்ருக்கு இந்த தயிரை அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு என்ன பண்ணிடுறான்னா, தங்கிட்ட இருக்கிற அம்பு எடுத்து அந்த புறாவை வந்து கொன்னுடுறான். அப்போது வந்து எல்லா பறவைகளும் சொல்லுது, இங்கே பாரு நான் உங்கள்கிட்ட எவ்வளோ சொன்னேன் நீங்கள் கேட்கவே இல்லை, இந்த காக்கா கூட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தேன், இப்போ பாரு உன்னை சாகடிச்சிட்டு பாரு அப்படின்னு மற்ற பறவைகள்லாம் சொல்லுது. இந்த புறாவால் எழுந்திருக்க முடியல, இறந்துடுது. பாருங்கள், நம்ம இப்போ வந்து ஒரு ஃபோன் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோனில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கிறோம். சேர்த்து வைக்க 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 ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை டெலீட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் டெலீட் பண்ணலை அப்படின்னா ப்ராசஸர் ஸ்லோவாகும், சிஸ்டம் ஹேங் ஆகும், பலவிதமான பிரச்சனைகள் வரும் இல்லையா. இதை தயவுசெய்து குற்ற உணவோடு அணுகாதீங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மனநிலைமையில் உங்களுடைய சூழ்நிலையில் உங்களுடைய வட்டம் உறவு வட்டம் எப்படி இருக்கணும்னு தயவுசெய்து முடிவு பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பயணத்துக்கு ஒத்து வராத சில நட்பு வட்டத்தை அதுலேருந்து வெளியில் வாங்க. தயவுசெய்து அவங்கள குறை சொல்லாதீங்க. அவங்க அப்படி இருக்காங்க, என்ன எனக்கு வந்து உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள குறை சொல்ல வேண்டாம். மாற்றிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவங்கவங்க தன்னைத்தானே வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் அந்த வட்டத்துலேருந்து வெளியில் வந்துட்டு உங்களுக்கு எந்த வட்டம் இருந்ததுன்னா உங்களை நீங்கள் முன்னேற்றிக்கிறதுக்கும் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு நட்பு வட்டத்தில் கூட இருந்தீங்கன்னா உங்கள் மனநிலை இன்னும் பக்குவம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த உறவுகளை, தேவையில்லாத உறவுகளை விட்டுட்டு வெளியில் வரத்துக்கும் தேவையான உறவுகளை சேர்த்துக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த உறவுகளை விட்டுட்டு அடுத்த உறவுகளை நட்பு வட்டத்தை தேடி போகிறதையும் தயவுசெய்து குற்ற உணர்வோடு அணுகாதீங்க. ஏன் அப்படின்னா, மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்களுடைய தொடர்பு வட்டம் இதெல்லாம் மாறுறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. தங்களின் நேரத்திற்கு நன்றி, வணக்கம்.